ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர்க். இன்றைக்கி வந்து இந்த பியூட்டிஃபுல்லான டிசைன் வந்திருக்கிற கோஸ்டர் வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் க்ராச்செட்டிங்கில். ஸோ இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்க பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் வந்து யான் எடுத்துருக்கிறேன், 100% அக்ரலிக் யான். நீங்கள் வந்து எனி டைப் ஆஃப் யான் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எந்த டைப்ஸ்னாலும் ஓகே. நெக்ஸ்ட், ஹூக் சைஸ் வந்து நான் 3.0 mm, 2.5 ஆர் 3.5 mm கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராஜெக்டோட சைஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா, ஹூக் சைஸ் இன்க்ரீஸ் பண்ண பண்ண. நெக்ஸ்ட், சிசர்ஸ், அதுக்கப்புறம் யான் நீடில், இவ்வளோ தான். வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லிப் நாட், ஓகே, ஸ்லிப் நாட். நெக்ஸ்ட், செயின் 6, ஓகே, செயின் 1, 2, 3, 4, 5, 6, செயின் 6 போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம சர்க்கிளை ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஹூக்கில் இருந்து நம்ம, அதாவது ஸ்லிப் நாட்லேருந்து போட்ட ஃபஸ்ட்டு வி ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா செயின், அதில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச், ஓகே. இப்போ நம்ம ரவுண்ட் 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த சர்க்கிள்குள்ளே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், ஓகேவா. இப்போ நம்ம ரவுண்ட் 1, இதில் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து பஃப் ஸ்டிச்சும் டபுள் க்ரூஷே ஸ்டிச்சும் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் 1 போட்டுக்கோங்க, போட்டு யானை நல்லா இப்படி கொஞ்சம் புல் பண்ணிக்கோங்க. ஸோ யான் ஓவர் ஃபஸ்ட்டு பஃப் ஸ்டிச் பண்ண போகிறோம். யான் ஓவர் ஹூக்கை வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்தளவுக்கு மேக்ஸிமமாக புல் பண்ணிக்கோங்க. செகண்ட் டைம் பண்ணுறேன், 2, தேர்ட் டைம் அதே மாதிரி இழுத்துக்கோங்க, ஃபோர்த்து டைமும் யானை ஓர் பண்ணிவிட்டு யானை கிராப் பண்ணி நல்லா மேக்ஸிமமாக இழுத்துக்கோங்க, ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் யான் ஓர் பண்ணி ஃபுல் லூப்ஸையும் எடுக்க போகிறோம். எத்தனை லூப்ஸ் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 லூப்ஸ் இருக்கும். 9 லூப்ஸையுமே அட் அ டைம் இப்படி எடுத்துட்டு, இதை எடுத்தோன்னு பஃப் ஸ்டிச் முடிஞ்சிடாது. நம்ம வந்து யான் ஓவர் பண்ணி இந்த செயின் 1 போட்டால் தான் ஒரு பஃப் ஸ்டிச் முடியும், ஓகேவா. இதுதான் பஃப் ஸ்டிச். ஸோ பஃப் ஸ்டிச் பண்ணிவிட்டு எவ்ரி டைம் பஃப் ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னே செயின் 2. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து இந்த செயின் 2 வந்து ரொம்ப முக்கியம், ஓகேவா, இதை மறந்துடக்கூடாது. ஓகே, இப்போ வந்து இந்த சர்க்கிள்குள்ளே நான் 8 பஃப் ஸ்டிச் பண்ண போகிறேன். 1 பண்ணிட்டேன், இதை அப்படியே 7 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறேன். அகெயின் நெக்ஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், யான் ஓவர் பண்ணி டபுள் க்ரூஷேக்கு யான் ஓவர் பண்ணுவோம்ல, அது மாதிரி யான் ஓவர் பண்ணிக்கோங்க. சர்க்கிள்குள்ளே ஹூக்கை இன்செர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணும்போது நல்ல லூஸாக ஃபஸ்ட் டைம் நல்லா ஹைட்டாக இழுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் ஹைட் வரும். நெக்ஸ்ட், செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், 4 டைம்ஸ் இப்படி பண்ணணும். யான் ஓவர் பண்ணுங்கள், ஃபுல் லூப்ஸையுமே, ஃபுல் லூப்ஸையுமே வெளியிடுங்க. ஓகேவா, ஸோ செயின் 1 போட்டால் தான் பஃப் ஸ்டிச் முடியும். செகண்ட் பஃப் ஸ்டிச், இப்போ செயின் 2 ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே ரிப்பீட் பண்ணணும். தேர்ட் டைம் பண்ணுறேன், ஹைட்டாக இழுத்துக்கோங்க. 1, 2, 3, 4, ஓகே. யான் ஓர் பண்ணி அப்படியே ஹூக்கை டவுன்வர்ட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் இழுத்துட்டு லாஸ்ட்டாக இருக்கிற இந்த லூப்லேயும் எடுத்துருங்க. செயின் 1, பஃப் ஸ்டிச் ஓவர். இப்போது நம்ம அடுத்த பஃப் ஸ்டிச் போகிறதுக்கு முன்னாடி செயின் 2, 1, 2, ஓகே. 3 பண்ணியிருக்கிறேன், ஸோ ரிமைனிங் 5 பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ லாஸ்ட் டைம், 8th டைம் பண்ணுறேன், 1, 2, 3, 4, யான் ஓவர் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிடுங்க. செயின் இது ஒரு பஃப் முடிச்சாச்சு, செயின் 2, ஓகே. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பஃப் இருக்குது பார்த்தீங்களா, அதோடய டாப்பில்
ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரவுண்ட் ஒனில் வந்து 8 பஃப் ஸ்டிச் இருக்கணும். இப்போ வந்து இந்த டெய்லை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஓகே. இப்போ நம்ம ரவுண்ட் 2 ஃபஸ்ட்டு ரவுண்ட் 2 வந்து இந்த ஃபஸ்ட்டு செயின் 2 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே செயின் 2 ஸ்பேஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு செயின் 2 ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. செயின் 1 அகெயின் நம்ம பஃப் ஸ்டிச் பண்ண போகிறோம். 1, 2, 3, 4 யான் ஓர் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. பஃப் ஸ்டிச்சை க்ளோஸ் பண்ணிட்டு செயின் 2 சேம் ஸ்பேஸில் பஃப் ஸ்டிச். 1, 2, 3, 4 ஓகே. ஸோ யான் ஓர் பண்ணி ஃபுல்லாத்தையும் எடுத்துருங்க. ஸோ ஒரே ஸ்டிச்சில் பஃப் ஸ்டிச் செயின் 2 பஃப் ஸ்டிச் ஓகே பண்ணியிருக்கோம். இப்போ அகெயின் பஃப் ஸ்டிச் முடித்தோன்னே செயின் 2 போட மறந்துடக்கூடாது. எவ்ரி இது நம்ம பண்ணி முடித்தோன்னே செயின் 2 பண்ணிட்டு தான் நம்ம அடுத்ததுக்கு போகணும். ஓகேவா, இப்போ இந்த செயின் 2 ஸ்பேஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த செயின் 2 ஸ்பேஸில் நம்ம வந்து 4 times டபுள் குரூஷே பண்ண போகிறோம். ஓகே, 4 times டபுள் குரூஷே. 1, 2, 3, 4 ஓகே, 4 times டபுள் குரூஷே. ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே கண்டினியூ பண்ணணும். நெக்ஸ்ட்டு செயின் 2 வந்து ஒரு பஃப் ஸ்டிச் செயின் 2 பஃப் ஸ்டிச் ஒரே ஸ்டிச்சில், அதுக்கு அடுத்ததில் 4 times டபுள் குரூஷே, அப்புறம் பஃப் ஸ்டிச் செயின் 2 பஃப் ஸ்டிச் 4 times டபுள் குரூஷே செயின் 2. அப்படியே நீங்கள் வந்து இன்னும் 3 times இந்த பேரை கண்டினியூ பண்ணணும். நான் இன்னும் ஒரு டைம் பண்ணுறேன். 4 times டபுள் குரூஷே பண்ணி நம்ம அடுத்து செயின் 2 போகும்போது எப்போவுமே செயின் 2 போட்டுட்டு தான் போகணும். ஓகே, செயின் 2 இப்போ நெக்ஸ்ட் செயின் 2 போகிறோம். பஃப் ஸ்டிச் 1, 2, 3, 4 பஃப் ஸ்டிச் பண்ணிட்டோம். செயின் 2 1, 2 சேம் ஸ்பேஸ்லேயே அகெயின் 1 time பஃப் ஸ்டிச். 1, 2, 3, 4 யான் ஓர் பண்ணுங்கள். பஃப் ஸ்டிச் பண்ணிட்டு செயின் 2 ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இந்த செயின் 2 ஸ்பேஸ்க்கு போகிறோம். இதில் வந்து 4 times டபுள் குரூஷே. 1, 2, 3, 4 ஓகே. டபுள் குரூஷே 4 times டபுள் குரூஷே பண்ண பிறகு செயின் 2 அகெயின் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கள். இதையும் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். ரிமைனிங் நமக்கு 4 செயின் 2 ஸ்பேஸ்லேயும் ரிப்பீட் பண்ணுங்கள். ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. பஃப் ஸ்டிச் செயின் 2 பஃப் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ செயின் 2 போட்டுட்டு லாஸ்ட்டாக நமக்கு செயின் 2 ஸ்பேஸில் 4 times டபுள் குரூஷே கூட முடியணும். ஓகே, 1, 2, 3, 4 ஓகே, 4 times டபுள் குரூஷே. இந்த பஃப் ஸ்டிச்சோட டாப் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச், இந்த பஃப் ஸ்டிச்சிலே டாப்பில் இந்த ஸ்டிச் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 2 முடித்தாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 3 பண்ண போகிறோம். இந்த செயின் 2 ஸ்பேஸில் ஸ்லிப் ஸ்டிச் ஓகே, செயின் 1 பண்ணிவிட்டு இந்த சேம் ஸ்பேஸில் பஃப் ஸ்டிச். 1, 2, 3, 4 பஃப் ஸ்டிச் செயின் 2 கார்னர் இது ஓகேவா, இந்த கார்னர்லாம் பஃப் ஸ்டிச் வர மாதிரி பார்க்கணும். ஸோ சேம் ஸ்பேஸில் பஃப் பண்ணுங்கள், அந்த செயின் 2 ஸ்பேஸ்க்குள்ளே பண்ணணும். ஓகே, ஓகே, இப்போ அகெயின் செயின் 2 இந்த 4 times டபுள் குரூஷே பண்ணோம் பார்த்தீங்களா முன்னாடி ரோல, அதில் ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த செயின் ஸ்பேஸில் 2 times டபுள் குரூஷே.
ஒன் டூ. ஓகே, ஃபோர் டபுள் க்ரூஷேயோட டாப்லேயுமே ஒன் ஒன் டைம் டபுள் க்ரூஷே, இந்த போஸ்ட் இந்த டபுள் க்ரூஷே ஒவ்வொரு டபுள் க்ரூஷியோட டாப் செயினில் ஒன் ஒன் டைம் டபுள் க்ரூஷே. ஒன் டூ த்ரீ ஃபோர். ஓகே, ஸோ ஃபோர் டபுள் க்ரூஷியோட மேலேயும் ஒரு ஒரு டைம் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். செயின் டூ எதுவுமே போட வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, செயின் டூ ஸ்பேஸ், அதில் டூ டைம்ஸ் டபுள் க்ரூஷே, ஒன் டூ. ஓகே, இந்த டபுள் க்ரூஷேலாம் முடித்த பிறகு ஒரு செயின் டூ போடணும். ஒன் டூ போட்டு அகெயின் கார்னர் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த பஃப் ஸ்டிச்சோட செயின் டூ இருக்குல்ல, இதில் பஃப் ஸ்டிச் செயின் டூ பஃப் ஸ்டிச். டூ த்ரீ ஃபோர். ஓகே, இப்போ செயின் டூ சேம் ஸ்பேஸ்லே பஃப் பண்ண போகிறோம். ஒன் டூ த்ரீ ஃபோர். ஓகே, இப்போ செயின் டூ போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே ஃபோர் டபுள் க்ரூஷே இருக்குல்ல, அதில் இந்த செயின் டூ ஸ்பேஸில் டூ டைம்ஸ் டபுள் க்ரூஷே, ஒன் டூ. நெக்ஸ்ட் இந்த ஃபோர் டபுள் க்ரூஷியோட மேல் டாப்லேயுமே ஒன் ஒன் டைம் டபுள் க்ரூஷே, ஒன் டூ த்ரீ ஃபோர். ஓகே, ஒவ்வொரு டைம் டபுள் க்ரூஷே, அப்புறம் இந்த டபுள் க்ரூஷேக்கும் இந்த செயின் டூலேயும் டூ டைம்ஸ் டபுள் க்ரூஷே, ஒன் டூ. ஸோ இந்த டூ டைம்ஸ் டபுள் க்ரூஷே பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல்லாக டபுள் க்ரூஷே பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, இதில் பண்ணதுக்கு அப்புறம் மொத்தம் எயிட் டபுள் க்ரூஷே இருக்கும். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். இதுக்கப்புறம் செயின் டூ போட்டுட்டு இந்த கார்னரில் வந்து பஃப் செயின் டூ பஃப், அதுக்கப்புறம் இதில் செயின் டூ, சாரி டூ டைம்ஸ் டபுள் க்ரூஷே, ஒவ்வொரு டபுள் க்ரூஷியோட டாப்லேயும் டபுள் க்ரூஷே, இங்கே டூ டைம்ஸ் டபுள் க்ரூஷே, அப்புறம் கார்னர். ஸோ அதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பஃப் ஸ்டிச்சோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் செயின் டூ, பஃப் ஸ்டிச்சோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அடுத்த செயின் டூவில் ஸ்லிப் ஸ்டிச், செயின் ஒன், கார்னரில் பஃப் ஸ்டிச், ஒன் டூ த்ரீ ஃபோர். பஃப் ஸ்டிச் போட்டு செயின் டூ சேம் ஸ்பேஸ்லே பஃப் ஸ்டிச், டூ த்ரீ ஃபோர். எவ்ரி கார்னர் ஸ்டிச்சில் பஃப் ஸ்டிச் செயின் டூ பஃப் ஸ்டிச். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இதுக்கு போகிறதுனால செயின் டூ போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்பேஸில் டூ டைம்ஸ் டபுள் க்ரூஷே, ஒன் டூ, டூ டைம்ஸ் டபுள் க்ரூஷே. ப்ரீவியஸ் ரவுண்டில் இருக்க எயிட் டபுள் க்ரூஷியோட டாப்லேயும் ஒன் ஒன் டைம் டபுள் க்ரூஷே. ஸோ இந்த டபுள் க்ரூஷியோட டாப்பில் ஈச் டபுள் க்ரூஷியோட டாப்பில் ஒன் ஒன் டைம் டபுள் க்ரூஷே, நம்ம ப்ரீவியஸ் ரவுண்ட் பண்ண மாதிரியே தான் ஃப்ரெண்ட்ஸ். த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட். ஓகே, எயிட் டைம்ஸ் டபுள் க்ரூஷே, அப்புறம் அகெயின் இந்த ஸ்பேஸில் டூ டைம்ஸ் டபுள் க்ரூஷே, ஒன் டூ, டூ டைம்ஸ் டபுள் க்ரூஷே. செயின் டூ போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம கார்னர் வந்து இந்த பஃப் பண்ண போகிறோம்.
அகெயின் இந்த ஸ்பேஸில் 2 times டபுள் குரோஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த 8 times டபுள் குரோஷே பண்ணதுக்கு மேலே 1 1 time டபுள் குரோஷே, அகெயின் 2 times டபுள் குரோஷே, கார்னரில் இந்த பஃப் செயின் டு பஃப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை ரிப்பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக செயின் டூ போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, பஃப் ஸ்டிச்சோட மேலே டாப் ஸ்டிச்சில். ஓகே, ஸ்லிப் ஸ்டிச். இதோட நீங்கள் நிறுத்திக்கணும்னா இப்போ நான் ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்டர் பண்ணுவேன். ஏன்னா பார்டர் வந்து இர்ரெகுலராக இருக்கனால. இல்லை உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பும் பண்ணணும்னா இதே ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே போகலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்மளோட டிசைன் வந்து வந்திருக்குன்னு. இப்போ நம்ம லாஸ்ட் ரவுண்ட் நான் பண்ணி பார்டர் போட போகிறேன். செயின் 3 1 2 3, இந்த ரெண்டு பஃப்புக்கு நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு கார்னர் ஸ்கொயரில் வந்து, இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர், இது ஒரு கார்னர். ஓகேவா, இந்த கார்னர் ஸ்டிச்சில் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3 times டபுள் குரூஷே, செயின் 3 times டபுள் குரூஷே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கார்னர் இந்த செயின் 2 ஸ்பேஸில் 3 times டபுள் குரூஷே, 1 2 3, 3 times டபுள் குரூஷே, செயின் 2 1 2 செயின் 3 1 2 3, சேம் ஸ்பேஸ்லேயே 3 times டபுள் குரூஷே. ஓகே, 3 times டபுள் குரூஷே, செயின் 3 times டபுள் குரூஷே, 2 3. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பஃப் ஸ்டிச்சோட டாப்பில் ஒரு ஸ்டிச் தெரியுது பார்த்தீங்களா, இதில் வந்து 1 time டபுள் குரூஷே பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை சொல்கிறது தான், நீங்கள் இந்த ரவுண்ட் ஃபுல்லாமே நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஓகேவா, ஸோ கார்னர்லலாம் 3 times டபுள் குரூஷே, செயின் 3 3 times டபுள் குரூஷே பண்ணுங்கள். பஃப் ஸ்டிச்சோட டாப் ஸ்டிச்சில் 1 time டபுள் குரூஷே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இருக்கிற செயின் 2 ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 times டபுள் குரூஷே எப்பவும் போல், 1 2. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 12 stitches இருக்கும், அதில் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் டாப்பில் வந்து 1 1 time டபுள் குரூஷே, 1 2 3 4 10 11 12. ஓகே, 12 times டபுள் குரூஷே பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்பேஸில் 2 times டபுள் குரூஷே, 1 2. ஓகே, நெக்ஸ்ட் இந்த பஃப் ஸ்டிச்சோட டாப்பில் வந்து 1 time டபுள் குரூஷே, செயின் 2 ஸ்பேஸில் 3 times டபுள் குரூஷே, 1 2 3, 3 times டபுள் குரூஷே, செயின் 3 1 2 3, சேம் ஸ்பேஸில் 3 times டபுள் குரூஷே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கார்னர் எல்லாமே 3 times டபுள்ஸ், செயின் 3 3 times டபுள்ஸ். எதுலேயுமே நீங்கள் மற்ற இடத்துல முந்தின ரோ மாதிரி செயின் 2 போட வேண்டாம், எல்லாத்துலேயுமே டபுள் குரூஷியை மட்டும்தான் பண்ணணும். ஒவ்வொரு பஃப் ஸ்டிச்சோட டாப்பில் வந்து 1 time டபுள் குரூஷியை பண்ணிடுங்க, அது மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் இந்த கேப்பில் இமே 2 times டபுள் குரூஷியை. நெக்ஸ்ட் இது எல்லாத்துலேயுமே 1 1 time டபுள் குரூஷியை, இதில் 2 times. இது கார்னர் ஸ்டிச் பண்ணணும், இது 2 times டபுள் குரூஷே, எல்லாத்துலேயும் 1 1 time. ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூ பண்ணுங்கள், நான் எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்தாச்சு. எண்டில் வந்து 2 times டபுள் குரூஷே பண்ணியாச்சு. ஸோ செயின் 3 டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ரிமைனிங் யானை கட் பண்ணிக்கோங்க, யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணிக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்மளோட கோஸ்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து ஆக்சுவலாக இந்த டிசைன் வந்து இன்னும் வந்து சாலிட் கலரில் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் எடுப்பாக தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. மல்டி கலர் யானில் அந்தளவுக்கு அந்த பூ டிசைன்ஸ் வந்து தெரில. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய மெயில் ஐடி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணணுன்னா நீங்கள் லைட்டாக வந்து கிளாத் வச்சு அதில் அயன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃப்னஸ் கிடச்சிரும். எல்லாம் நல்லா வெயிட்டான புக்ஸ் வச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.